Hi everyone, welcome to School of Financial Literacy. So, இன்னைக்கு என்ன பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கற ஒரு கான்செப்ட்ட பத்தி தான் பேச போறோம். சோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கறது வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிடையாது. நம்ம சேவிங்ஸ்ல சேர்த்து வச்சிருக்கிற அமௌண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்டா கனெக்ட் ஆகாது. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்குன்ற ஒரு விஷயம் பாத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படிலாம் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத ஒன்று பார்த்துவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடைசி ஒரு ரெண்டு போன வருஷமும் இந்த வருஷமும் வந்து ரொம்ப அன்சர்டனான கெரியர்ஸ். இப்போ வந்து ஒரு நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இன்கம் வரும். ஈவன் கார்பரேட்டில் வேலை பண்ணுறீங்க, ஒரு டாப் நாச்சில் பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு இன்கம் வரும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மீடியம் லெவலு லோ லெவலில் இருக்கும்போது ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ சடனாக வந்து ஏதாவது ஒரு வேலையை விட்டு போய் தூக்கிறதோ, அப்படி இல்லைனா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிடுறதோ, அப்படி இல்லைனா வந்து ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லைஃப்பில் வந்து எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும் இல்லைங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, ஆனாலும் வந்து எதுக்குப்பா எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் சில நேரத்தில் லைஃப்பில் ப்ரிடிக்டே பண்ண முடியாத பிரச்சனைகள்லாம் வரும். இன்க்ளூடிங் வந்து வேலை போகிறது, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு கையில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி கூட 15,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய் கூட செலவு வருது இப்போலாம் மெடிக்கல் பில். ஸோ அதனால் வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுருந்தோன்னா நம்ம வந்து நம்ம சேவிங்ஸ்லேருந்து நம்ம காசை எடுக்க தேவையில்லை. ஒன்று இன்னொன்று வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம என்றைக்காக இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட போய் கடன் வாங்க தேவையில்லை, ரெண்டு சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து கோல்டு தானே நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கோல்டை வந்து நீங்கள் வந்து வச்சு திருப்பி அதுக்கு வட்டி கட்டி அப்படின்றத விட பெட்டர் யூ கீப் எமர்ஜென்சி ஃபண்டு. இப்போ வந்து எமர்ஜென்சி ஃபண்டோட முக்கியத்துவம் பார்த்தாச்சு, அதை எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து உங்களோட வீட்டிலேயே சேர்த்து வைக்கலாம். அப்படி சேர்த்து வச்சோன்னா டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடும். அதோட பெஸ்ட் ஐடியா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஐடியா இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த அக்கௌண்ட் வந்து ஒன்லி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ஒரு 2% ஆஃப் யுவர் எவ்ரி மந்த் இன்கம் வந்து நீங்கள் அந்த எமர்ஜென்சி ஃபண்டில் சேர்த்து வைக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சேவிங்ஸ் அண்ட் எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்களா, ஒரு 2% வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து வைக்கலாம் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்கு சரிங்களா. சரி, நம்ம வந்து மாதம் மாதம் ஒரு 2% நம்மளோட சேலரியிலேருந்து எடுத்து சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வச்சாச்சு. இப்போது இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி நம்மளுக்கு வந்து அதை ஐடியலாக வச்சுருந்தா நம்மளுக்கு ஒரு ப்ரோஜனமும் இல்லை இல்லைங்களா. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதுலேருந்து சப்போஸ் எனக்கு வந்து நீங்கள் எப்டியில் போட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் போட்டு எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதில் வந்து டேக்ஸ் பிடிப்பாங்க, அதில் ஒரு சின்ன காசு, அது லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கூட லிக்விட் ஃபண்ட்ஸுன்னு ஒன்று இருக்குது, அந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் நீங்கள் இதை போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% to 12% வந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் டக்குன்னு வந்து நாளைக்கே கூட ஏதாவது ஒரு காசு தேவை அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த காசை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான கமிஷனில் கூட இப்போ வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணி வைங்க. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் சேவிங்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களை ஹெல்த் இன்சூரன்ஸு, உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கூட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு க்ரியேட் பண்ணும். இது ஏன் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி உங்களோட சேவிங்ஸ்லேருந்து நீங்கள் போய் காசு எடுக்க மாட்டீங்க. டக்குன்னு இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் உங்களுக்கு வந்து யாருக்காவது மெடிக்கல் ஹெல்ப் நீங்களே பண்ணணும்னா கூட இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து யாருக்காவது உதவி பண்ணலாம். ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் பண்ணலாம், நீங்களும் உங்களை பார்த்துக்கலாம், ப்ளஸ் யார்கிட்டையும் போய் கடன் வாங்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. இதுதான் என்னோட புரிதல் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, கேள்வி இருக்குன்னா கூட கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ யாருக்காவது உதவியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில். உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் தேவையோ அதையும் கேளுங்கள், நம்ம வந்து கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பி சேஃப், டேக் கேர், குட் பை.